இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஸ்கிரீனை எவ்வளோ அழகா மியூரல் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தா தெரியும். பட்டச்சித்ரா பெயிண்டிங் சொல்லுவோம், இது மேல பெயிண்டிங் பண்ணிட்டு இது மேல ஆரி ஒர்க் பண்ணும், ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். சென்னையிலும் மியூரல் பெயிண்டிங் வந்து கேரளால வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய கோவில்ல எல்லாம் வந்து பெருசு பெருசா வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 12th செஞ்சுரியில இருந்து அந்த அளவுக்கு பழைய பெயிண்டிங். அது இப்போ வந்து எல்லாரும் கிளாஸா வந்து கத்துக்கிறாங்க, இந்த மாதிரி கேன்வாஸ்ல சாரில. அதாவது மெயினா மியூரல் பெயிண்டிங் எது பண்றோம் பாத்தீங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னலா சாரி, அதாவது கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா வெறும் சாரி போடாம அந்த சாரியில டிசைன்ஸ் போட்டு, இந்த மாதிரி லைக் எக்ஸாம்பிள் கேரளானா இந்த மாதிரி அந்த அந்த டிசைன் டிசைன் என்ன சொல்லுவோம், இது கதகளி ஃபேஸ் வச்சு போவோம். இன்கேஸ் பிள்ளையார் ஃபேஸ் வேணும்னா அது பண்ணி தரலாம், இல்ல சிவன் ஃபேஸ் வேணா சிவன் ஃபேஸ் வரலாம். நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, பெரிய கோயில் போறீங்க, ஒரு சிவன் ஒரு பிள்ளையார் கோயில் போட்டு ஒரு சாரி போட்டு போகும்போது ரொம்ப அட்ராக்டிவா தெரிவிங்க. சரி கேர்ள்ஸ் மட்டுமாடா பாய்ஸ்க்கு இருக்கா கேட்டீங்கன்னா, பாய்ஸ்க்குமே பண்ணிட்டு இருக்காங்க போல தெரியும். ஒரு ஷர்ட்ல பிளைன் ஷர்ட் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும், மியூரல் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமா, இது மட்டும் இல்லாமல் கேன்வாலா இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இப்போ பார்க்க போறோம். ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், ஓகே நம்ம இந்த மாதிரி வாங்கி ஆர்டர் போடலாம்ப்பா நம்மளும் அப்படின்ற மாதிரி நம்மளும் பார்க்க ஆரம்பிக்கலாம் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் காட்டுறேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி டோர் இருக்கும், ஸ்க்ரீன் வச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்க்ரீனை இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படியே காட்டுறேன் மேம், அப்படியே ஓப்பன் பண்ணுங்களேன். ஸோ என்ன மாதிரி இருக்கும் மட்டும் பாருங்க, வெறும் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீனை எவ்வளோ அழகா மியூரல் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தா தெரியும், ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு தானே மேம், டோட்டலாக எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க, உங்கள் ரூமே வேற மாதிரி மாறும். இதை போடும்போது நார்மலாக ஒரு பிளெயின் ஒயிட்டுக்கும் இது பண்ணும்போது செம்ம ஒர்க் ஆகும். அப்படி கிட்ட வந்து பார்த்து எல்லாமே பெயிண்டிங் தான், கிட்ட வந்து பார்த்தா போகாது போகவும் போகாது, எல்லாமே உங்களுக்கு பெயிண்டிங் தான். ஸோ உங்கள் வீட்டுக்கு ஸ்க்ரீன் தேவை இல்லை, எங்கள் வீட்டை ஃபுல்லாக என்னோட ரூமுமே மாற்றணும் அப்படின்னா பெட் கவர்லேருந்து எல்லாமே அது உங்களோட தாட்டு, நீங்கள் என்ன மாதிரிலாம் யோசிக்கிறீங்களோ அதை போட்டு மாற்றிக்கலாம். பட் நான் எக்ஸாம்பிள் இங்கே வச்சுருக்கோம், இந்த இதை அவங்க பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கும் தேவைனாலும் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ மேம் நம்ம மட்டும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் சைஸாக இருக்கட்டும் இல்லை இதாக இருக்கட்டும், மினிமம் எவ்வளோ சைஸ் வந்து பண்ணணும், எவ்வளோ பட்ஜெட் ஆகுங்க? பட்டச்சித்ரா பெயிண்டிங் சொல்லுவோம், இது மேல பெயிண்டிங் பண்ணிட்டு இது மேல ஆரி ஒர்க் பண்ணும், ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். இது வந்து நார்மலா எல்லா ஷாப்ஸ்ல எல்லாம் கிடைக்காது, இது நாங்களே கஸ்டமைஸ் பண்ணி பண்றோம். ரொம்ப பிரமாதம், நிறைய பேர் வந்து கேட்டுட்டு வேற வேற டிசைன்ஸ் அதுக்கேத்த அவங்கள அந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டும் அது மேல ஆரி ஒர்க் பண்ணிட்டு
அதுக்கு மேல இந்த ஆரி ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க நார்மலா வெளியே போனா ஆரி ஒர்க் கிடைக்கும், ஆனா இது கிடைக்க வேறு எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா. சோ இந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சாரீல வந்து ஜஸ்ட் அ சிம்பிள் வர்க் இல்ல, அப்படியே ஓபன் பண்ணி காட்டலாம் நம்ம, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி இருக்குன்றது. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இப்படி வந்துரும் எட்ஜ்ல என்ன இந்த மாதிரி கீழே உங்களுக்கு கீழே வந்துரும் ஓகேங்களா சாரீஸ்ல. அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளவுசஸ்லயும் வந்துரும் கீழே. சோ இது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும், யூனிக்கா இருக்கும் அம்மன் போட்டு. ஆமா இது நம்ம அடி மாசத்துக்காக இல்ல இது பிளவுஸ் பீஸ் வந்து பிளவுஸ் குடுத்திருந்தாங்க, நம்ம வந்து இப்ப போட்டுட்டு இது அவங்க அதான் ஸ்டிட்ச் பண்ணிப்பாங்க அவங்க சைஸ்க்கு அவங்க ஸ்டிட்ச் பண்ணிப்பாங்க. இது ரெண்டும் கையில வரும், இந்த ரெண்டு யானையும். அதுக்கப்புறம் இந்த மகாலட்சுமி வந்து பின்னாடி வரும். ஆமா இந்த வரல மகாலட்சுமி வருது இல்லைங்களா இப்போ, சோ அதுக்காக அவங்க ஆர்டர் பண்ணிருந்தாங்க. சொன்னா அதான் கோயிலுக்கு இந்த மாதிரி நீங்க எடுத்து போடும்போது கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும். அடுத்து ராதாகிருஷ்ணர் எப்படி கேக்குறாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி டிசைன்ஸ். அவங்களுக்கு கிருஷ்ணா வேண்டாம், இல்ல வேற ஏதாவது ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன வேணும், வேணும் அண்ணம் வேணும், பீகாக் வேணும், அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எந்த மாதிரி வேணும்னாலும் எந்த மாதிரி சாரீல வேணும்னா ஆர்கன்சா சாரீல ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணி தரலாம். ஓகே, சோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ யாராவது போட்டோ வேணும்பா அப்படினா கேட்டா கூட பண்ணலாம். போட்டோஸும் எல்லாமே இருக்கு, நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. போட்டோஸும் எல்லாமே இருக்கு, சோ அதனால அது சோ இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் காம்ஸ் மாதிரி இந்த மாதிரி ப்ளெயின் சாரீ நீங்க வந்து என்ன பண்ண பிரம்மாண்டமாக்கிட்டாங்களா. இந்த மாதிரி மாத்துவாங்க, இந்த மாதிரி பிளெயின் சாரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு ஒர்க் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் தான், இந்த கலர்ல வேணும் ஒரு இமேஜ் அனுப்பிச்சா அது அப்படியே என்ன அப்படிதான் கட்டிக்கலாம். இந்த மாதிரி இமேஜ் வேணும், ஒரு போட்டோ அது நீங்க போட்டோ அனுப்பிச்சா போதும். இது என்ன, இது ஒரு தீம். அதாவது கேரளா மியூரல் பொறுத்த வரைக்கும் நிறைய தீம்ஸ் வச்சு சாரி தான் நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வந்து கிருஷ்ணா அண்ட் ராதா பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து பார்வதி வந்து அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவங்களே அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்க ஒரு மிரர் வச்சு பாக்குற மாதிரி ஒரு ஃபேஸ். இது பார்வதி சமயம் சொல்லுவாங்க கேரளா மியூரல்ல. அந்த டீம்ல பண்ணிருக்கோம், நிறைய பேர் பின்னாடி இருப்பாங்க தோழிகள் இந்த பக்கம் அந்த பக்கம். அவங்க வந்து இல்ல வேணாம் வேணும்னா பண்ணிக்கலாம், அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ். அடுத்து ஷர்ட்ல ஒண்ணுமே ஆகாது.
இது இவங்கலாம் அது ஈஸி வாஷபிள் ரொம்ப வருஷமும் இது வந்து அதோட கலர் ஒன்னும் ஃபேடும் ஆகாது எல்லாமே நம்ம பிரீமியம் குவாலிட்டி பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம் சோ அது ஒரு வாஷ்ல வந்து வரது அது மாதிரி கம்ப்ளைன்ட்ஸ் இது வரைக்கும் வந்தது இல்ல ஓகே இன் கேஸ் சரி பா இது வேணாம் அப்படினா கேன்வாஸ்லயும் கேன்வாஸ்லயும் பண்ணிடலாம் இது நம்ம சொல்றோம் ஆமா இது வந்து பத்மநாப சுவாமி அவங்க படுத்திருக்கிறது அவங்கள சுத்தி இந்த தேவர்கள் சனகாதி முனிவர்கள் அப்புறம் லட்சுமி தேவி மடிமல்ல அவங்க எல்லாமே பெயிண்டிங் கரெக்ட்டுங்களா நீங்க பண்ணது என்ன மேம் ஓகே சோ அந்த ஃப்ரேம் வேணா நீங்க அவங்க பண்ணிக்கலாம் ஃப்ரேம் ஆமா அவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்க சோ நம்ம அனுப்புனோம் அப்படினா நம்ம வந்து கேன்வாஸ் ரோல் அம்ச்சிடுவோம் அவங்க அவங்க ஊர்ல ஃப்ரேம் பண்ணி அதே மாதிரி தான் இங்க இந்த மாதிரி சின்ன வர்க்லாம் பண்ணிட்டாங்க இதுவே ட்ரேஸ்லயும் வருது இப்ப நம்ம இது வந்து ட்ரே கப்புங்க அந்த கப்பை அவங்க எவ்வளவு ட்ரெடிஷனலா மாத்திக்கலாம் தெரியுமா அப்படியே பார்த்தா தெரியும் இந்த மாதிரி வர்க் பண்ணுவாங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம் இது வந்து கிளாக் இது இது நம்ம கிஃப்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப யூனிக்கா இருக்கும் இது நம்ம கேரளா மியூரல் மேல வந்து பண்ணிட்டு நடுவுல கிளாக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்துருவோம் சோ கிஃப்டிங்க்கு எல்லாம் யூனிக்கா கேக்குறாங்க இல்லையா சோ இது கடையில எல்லாம் கிடைக்காது சோ நம்ம கஸ்டமைஸ் சோ இந்த பக்கம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மியூரல் பெயிண்டிங் பாத்துるீங்க அப்படியே இந்த பக்கம் வந்துட்டீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங் இருக்கும் அப்புறம் அதே பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம இத பத்தி அப்படியே சொல்லுவோம் இது தஞ்சாவூர் பெயிண்டிங் எல்லாருக்குமே தெரியும் இதுவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கிளாஸஸும் பண்ணிட்டு இருக்கோம் தஞ்சாவூர் பெயிண்டிங் தான் மெயினா பண்ணிட்டு இருக்கோம் இது ராமர் பட்டாபிஷேகம் அந்த தீம் இது வந்து இது வந்து மனையில வந்து தஞ்சூர் பெயிண்டிங் பண்ணிருக்கோம் இது மேல அம்பால உட்கார வச்சு நம்ம வந்து பூஜை எல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லது இது ஸ்ரீ யந்திரம் இது அதே மாதிரி இதுவும் மனைதான் இது அம்பாள் எழு பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பூஜை ரூம்ல வச்சாலும் ரொம்ப நல்லது ஐஸ்வர்யம் வந்து ட்ரேல வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் வேணும்னாலும் அது மாதிரியும் பண்றோம் இது வந்து வீட்டுல வந்து ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து அழகான ஒரு பெயிண்டிங் வைக்கலாம்னா ட்ரெடிஷ்னலா பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங் தான் எல்லாரோட ஆப்ஷனுமா இருக்கும் பத்மாவதி கல்யாணம் இது நடுவுல இருக்கிறது வந்து அவரோட பத்மாவதியோட அப்பா ஆகாஷ் தெரியும் உங்களுக்கு அந்த ட்ரெடிஷனல் என்னெல்லாம் வேணுமோ அந்த சீன் உங்களுக்கு வேணும் அந்த போட்டோ புடிச்சு குடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே வந்து இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம கத்துக்கலாம் ஓகே இன்கேஸ் வந்து நேர்ல வரணும் நேர்ல வந்து கத்துக்கணும் இல்ல நேர்ல வந்து நான் வந்து வாங்கணும் அப்படின்னு அட்ரஸ் சொல்லிருக்கோம் நேர்ல கூட வந்து கத்துக்கலாம் நிறைய பேர் கிளாஸஸும் இங்க நான் பண்ணித்தான் இருக்கேன் ஆழ்வார் திருநகர்ல இருக்கு நான் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க சொல்றேன் ஓகே ஓகே நான் அட்ரஸ் கேள்வி கொடுக்குறேன் நீங்க நேர்ல வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம் இன் கேஸ் ஆன்லைன்ல வேணாலுமே ஆன்லைன் சென்னையில வந்து இந்த மாதிரி நீங்க தஞ்சூர் பெயிண்டிங்கா இருக்கட்டும் அப்புறம் வந்து மியூரல் பெயிண்டிங்கா இருக்கு இதெல்லாம் வந்து கிடைக்கணும் நீங்க கேரளா போய் அங்கதான் வாங்குறதா இருக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு இங்கன்றப்ப சென்னையில ரொம்ப லிமிட்டட் பீப்புள் தான் அங்க பண்ணிட்டு இருப்பாங்க சோ அதுல மேம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க சோ எங்களோட வாழ்த்துக்கள் சோ யாரெல்லாம் உங்களுக்கு யாரெல்லாம் தேவைப்படுதோ அவங்களும் மேம் கனெக்ட் பண்ணி தரான நம்பர் எல்லாம் கீழே கொடுக்குறேன் நீங்க வாட்ஸ்அப்னாலும் சரி இல்ல கால் பண்ணி பேசினாலும் சரி மேம் ஆல்ரெடி ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி இன்கரேஜ் பண்ணி பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ தேங்க்யூ மேம்